என்னடா பாக்குற பிஸ்கட் வேணுமா? கண்டிப்பாக உனக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன்டாமே, பிரச்சனையே இல்லை. வழக்கம் போல் உங்கள்கிட்ட இருந்த ரெண்டு பிஸ்கெட், உன் பாக்கெட்ல இருந்து ரெண்டு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் உனக்கே கொடுத்துட்றேன். சரியா, நல்லா சாப்பிடு. இது ரெண்டு மட்டும் எனக்கு. சரியா, இது இங்கேயே சாப்பிட்றா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். வணக்கம் நண்பர்களே, டாமுக்கிட்டேருந்து ரெண்டு பிஸ்கெட் பிடிங்கிட்டு வந்திருக்கோம். இதை நல்லா சாப்பிட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு அந்த ரேஷியோ காட்டும், காட்டாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, எனக்கு அது காட்டும். ஐயோ, ரெண்டு பிஸ்கெட்டும் கையை ஆட்டின வேகத்தில் கீழே விழுந்துருச்சு. அச்சோ, பரவாயில்ல, நம்ம பூமாதேவி மேலே தானே விழுந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணுங்களேன். ஆ, லாஸ்ட் டைம் நான் ஏற்காடு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பிளான்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே பார்க்கும்போது இந்த செடியெலாம் செம்மையாக பூ பூத்து அழகாக அடி பூ தொங்க விட்டுக்கிட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு முளைச்சிடுச்சு, ஓகே சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு செடி, இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு மதர் ஸ்டாக் மாதிரி. இப்போ இதில் இருந்து இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, ஏண்டா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க வந்து இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டேன்ல ஒரு பாக்கெட்டு காலையிலேயே, திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எனக்கு எங்கேருந்து நான் கொடுக்குறது? ஆ டாமே, ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் போதுண்டா டாமே? சரியா, கம்முனு கிளம்பு. ஜூம் பக்கத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப மூஞ்சி கிட்ட காட்டுவா, எல்லாம் பயந்துக்குவாங்க சின்ன பிள்ளைங்கலாம். சரியா, அந்த மாதிரி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மதர் ஸ்டாக். டேய், இப்போ கல் எடுத்தால் தான் ஓடுவேன். இந்த இதெல்லாம் தான் மதர் ஸ்டாக். இப்போ இதில் இருந்து தான் நம்ம இன்னும் நிறையா செடிகளை உருவாக்க போகிறோம். இது நம்ம எடுத்துகிட்டு வந்தப்போ இது இருந்து அதெல்லாம் காஞ்சிருச்சு, ஆனால் ஓகே இருந்தாலும் இதெல்லாம் தலைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு, கொழுந்துகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேபிள் ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இது கொஞ்சம் அங்கே பார்க்க நல்லா இருந்தது, ஆனால் இங்கே வரப்போ அந்த வெளுத்து போன மாதிரி கலரில் வருது. ஓகே, பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க, இந்த லீஃப் பெருசாக வரது, இது வந்து எல்லோ கலர் பூ, இது ரெட் கலர் பூ, அந்த டேரியா பூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது சூப்பராக இருக்குது, அது பார்க்கும் போது செம்மையாக பெருசாக அழகாக வந்திருக்கு. அதோட கிழங்கு, கிழங்கு வச்சாவே வந்துடும் தான். இப்போ இது வந்து அந்த ரெட் கலர், இது ஆல்ரெடி நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்ததில்லை, இது இவ்வளோ ஹைட்டுக்கு வந்த மாதிரி ஒரு செடி இருக்குது நம்ம வீட்டில். மற்ற செடிகளை எல்லாத்தையுமே உருவாக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போடுறேன் பாருங்கள். ஒரு கொடி மாதிரி வரும் அந்த இது, அப்படியே வந்து மேலேருந்து தொங்கும். அதெல்லாம் இங்கே ரெட்டி பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான செடிகள் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். பாப்போம், இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த மரங்கள் எல்லாத்தையுமே அகற்றி இந்த கீழே இருந்த பட்டு தலைகள், சவுண்டல் தலைகள் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இந்த குழிகள் எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த குப்பை குழிகள், குப்பை குழி எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலையை ஆரம்பித்து செய்யணும், ஏன்னா ரொம்ப நாள் இது போய்கிட்டே இருக்கு. இந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சதுன்னா இந்த இடத்துக்குல ஒரு வடிவத்தை கொடுத்துட்டோம்னா அப்படியே இந்த பக்கம் இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு கார்டன் செட்டப், சைடில் எல்லாமே ஒரு செடிகளை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இந்த வெயில் படுற இடத்துலலாம் வெயிலில் பட்டு வளரக்கூடிய மரங்களை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கு. இதெல்லாமே நடந்து முடிஞ்சாதான், இந்த இடம் கொஞ்சம் கிளீன் ஆனால் தான் வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெலிவரி பாய் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஃபுல்லாகி ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆகி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாமே நிறைய பேர்த்த பாதி பேர்த்த மேலேயே விட்டாச்சு, ஏன்னா கொஞ்சம் அவங்களாம் ஸ்டடி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. மீதி எல்லாத்தையும் கீழே தான் விட்டுருக்கோம், கீழே விட்டு இவங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டு, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே அடியாக மேலே விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் எல்லாம் மாற்றி மாற்றி போய் பாலை ஊட்டிக்கிட்டு அவனை இவனை இடிக்கிறது இவன் அவனை இடிக்கிறது அப்படிங்கிறத நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால கீழே இடையே ஆகிட்டாமல் கீழே விட்டு வச்சுருக்கோம். கீழே விட்டு வைக்கல, காலையில் இறக்கி விட்டு குட்டிங்களெல்லாம் உள்ளே அடைச்சிருந்ததெல்லாம் எடுத்து வெளியில் விட்டு பால் விடுறது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ஒழுங்காக இந்த குட்டிகளை கண்டுக்கவே கண்டுக்காது. இந்த மாதிரி சில பல ஆடுகள்லாம் பண்ணும், என்ன பண்ணும், குட்டி போட்டுரும், குட்டி மட்டும் போட தெரியுது, அதோட குட்டிங்களுக்கு பால் கொடுத்து காப்பாற்ற தெரியாது, அந்த குட்டிங்க நான் தான் போட்டேனா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது. ஏன்னா அதெல்லாம் பாருங்களேன், அதோட குட்டியை வந்து கண்டுக்கவே கண்டுக்காது, அது தள்ளி தள்ளி தான் விடும், இடிச்சு இடிச்சு விட்டுரும், நாம் தான் பிடிச்சி பால் ஊட்டடிக்கணும். அந்த மாதிரியும் ஒரு சில ஆடுகள் பண்ணும். அந்த மாதிரி பண்ற ஆடுகளை எல்லாத்தையும் பிடிச்சி அடக்கி அதுகளை பால் ஊட்டடிச்சு அப்புறம் அந்த குட்டிகள் எல்லாம் வைத்து என்ன பண்ணுவோம்ல, அப்பதானே நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகுவாங்க. இவங்கெல்லாம் பாரு, ஜாலியா வந்து அப்பப்போ பால் குடிக்கிறதுக்கு இது பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இங்கே இருக்கிற ரெண்டு ரெண்டு குட்டி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவன் கிடையாது, இவன்
இவனும் இவனும் பார்த்தீங்கன்னா நாம்ளே பால் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இதோட தாயாடு வந்து அங்கே கடைசியில் இருக்குது, அது போயர் கூட தலைச்சேரி தான், ஆனால் போயரோட கிராஸ் பண்ணி அந்த குட்டிகளை போடும். அந்த ஆடு மட்டும் எப்பயுமே நாலு குட்டி மூணு குட்டி அந்த மாதிரி போடும், இந்த பாட்டி நாலு குட்டி தான் போட்டுச்சு. அதனால் ரெண்டு குட்டியை வந்து அந்த தாயாடுகிட்டேயே பால் குடிக்க விட்டுட்டோம். அந்த எண்டில் இருக்காது அதோட குட்டிங்க, அதை வந்து கீழே படுத்துருக்கு. ரெண்டு குட்டியை விட்டுட்டு மீதியை வந்துட்டு நாங்கள் பால் கொடுத்து காப்பாற்றுறோம். அப்படியே இந்த சைடு வந்து அர்னால்டு பார்த்தோம் அப்படின்னா, அர்னால்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் நேப்பியரோட விதை கரணை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இன்னைக்கு காலையில் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் பாட்டி வேலைக்கு வர ஆளுங்க எல்லாம் சேர்ந்து இந்த சோவைகள் எல்லாம் உரிச்சு ரெண்டு கனவு வச்ச மாதிரி வெட்டி கேட்டவங்களுக்கு சூப்பர் நேப்பியர் விதை கரணை அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, டிஸ்பிளேல தெரியும், நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன விலை விற்பனைக்குள்ள பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் நேப்பியர் விதை கரணை இருக்கு, தரமான விதை கரணை, சுனை இல்லாதது, மல்பெரி. அடுத்து நான் வெட்ட போறேன் மல்பெரி. அது விதையில பார்த்தீங்கன்னா சவுண்டல், அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், செம்மந்தல, கோயஃபஸ் 29, கோயஃபஸ் 31, இதெல்லாம் விதையில இருக்கு. சூப்பர் நேப்பியர் மல்பெரி இது வந்து கரணையில இருக்கு. இது எது வேணும்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, கண்டிப்பா இதெல்லாம் தரமானதா வாங்கிக்கலாம். கட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம்னா மல்பெரி வெட்ட தான். இதுக்கு உள்ளதான் அந்தாண்ட உள்ள பின்னாடி இருக்கு மல்பெரி, அதெல்லாம் தான் கொஞ்சம் நல்ல கரணைகள் இப்போ முத்தி இருக்கு, அதெல்லாம் தான் வெட்ட போறோம் இப்ப. அதே மாதிரி நான் சமீப காலமா நான் என்ன பண்றேன்னா நிறைய வீடியோல பாக்குறேன், நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த சேலஞ்ச் பண்றேன், சேலஞ்ச் எடுக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன் வந்து எல்லாரும் சும்மா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவங்க வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காப்புல, அது எப்படின்னா ஒரு 1 ரூபாய் வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் வந்து 1,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அவ்வளோ 10 நாளில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 1 ரூபாயை வச்சு அப்புறம் அதை போய் ஒரு கடையில் ஏதோ வாங்கி அதை விற்று அந்த மாதிரி ஏதோ நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஏன் பண்ணக்கூடாது? நான் விவசாயம் பண்ணுறேன், இதுல இருந்து நான் 10 நாளில் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போமா. நான் ஆர்டர் எடுக்கிறேன், இதை பண்ணுறேன், இதை பற்றி எல்லாத்தையும் நான் தனியாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதை பற்றின கருத்து என்ன? அப்படி பண்ணிட்டா ஒரு 10 நாளில் நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதை 2 நாள்லையும் சம்பாதிக்க முடியும், அதை நான் பண்ணிட்டா. ஆனால் சம்பாதிக்காமல் இருக்கவும் முடியும், சம்பாதிக்காமல் இருக்க முடியும்னா எனக்கு ஆர்டர் வராமையும் இருக்கலாம், ஆர்டரும் வரலாம், என்னது ஏதோ ஒன்று பண்ணி சம்பாதிக்கணும். ஓகேவா? அப்படி நான் பண்ணிட்டா நானும் பண்ணி பார்க்கலாமா, இல்லை நான் எப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணலாம், ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்களே சொல்லுங்கள் எந்த மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறது கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி அப்படி இல்லை என்னோட நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், ஆர்டருக்கெல்லாம் அதுதான் என்னோட நம்பர், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கூட ஆடியோ மெசேஜாக கூட அனுப்பலாம், கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வாங்க நாம் மல்பெரி, நான் தான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு இப்போ இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே இருக்க அந்த கல்வாலையை ஒழிச்சு வச்சு இதெல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கோழி பாய்ஸ் வந்து கொத்தி காலி பண்ணுறாங்க, இந்த குருத்தை கொத்தி கொத்தி விடுவானுங்கன்னு சொல்லி தான் இந்த சீலையை கட்டி விட்டுருக்கோம். இந்த சீலையை கட்டினது கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன், எடுத்து முன்னாடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதை ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ரெகுலராக சீரியஸாக சொல்கிறாங்க யாருமே பார்க்கறது இல்லை, தெரியுமா? யார் இதோ ரேராக ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கலாம், இதை பற்றி ஒன்றும் பெருசாக நான் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். அதான் சொல்கிறேன், இந்த செடியும் நான் ஏற்காட்டிலிருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஏற்காட்டிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்து இதை நான் இங்கே முளைக்க போட்டிருக்கேன். இதெல்லாம் வரும், வரப்போ சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம், வாங்க பயனுள்ளதாக நிறையா பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீமேல் பிளான்ட்டு. இதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா மேலே அந்த குழந்தைகளை மட்டும் வெட்டி விட்டுறணும், ஒரு சைடு ஃபுல்லாக வெட்டி விட்டு தான் இதோட நான் வெட்டி விடலான் இருக்கேன். ஏன்னா வெட்டி விடலான் இருக்கேன்னா வெட்டிட்டாவே நல்லா தான் இருக்கும். வெட்டிட்டு இப்போ இதிலிருந்து வர குருத்து இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதிலிருந்து வர குருத்துகளில் காய் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் இப்போ இதோட நான் இந்த ஒரு செடியை மட்டும் நான் என்ன பண்ணலான்றேன்னா இந்த ஹைட்டில் எப்படியே வெட்டி விடலான் இருக்கேன், வெட்டி விட்டு இதில் நிறைய குருத்துகள் வரும்போது அதில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ வெட்டி விட்றேன். இன்றைக்கி வெட்டி விட்றேன், இன்னும் ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா சைடில் குருத்துகள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடும், பார்ப்போம் அப்போ எப்படி இருக்குது, என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத. எனக்கு மலேசியாவிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் அண்ணா இந்த மாதிரி நான் செடி ஃபுல்லாக ஃபீமேல் பிளான்ட் வச்சுருந்தேன், நல்லா வளர்ந்துது, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து மேல் கொழுந்துகளை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து நிறைய காய்கள் வருது, அந்த லீஃபில் வர அந்த லீஃப் வந்து அடுத்தது அதுக்குள்ள இதில் வர பூலேருந்து நல்லா காய் வருது, அது நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே தான் நான் இப்போ கொழுந்தாக கட் பண்ணி விடுறேன்ற மாதிரி அந்த மேலே இதை கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே கண்டிப்பாக இதிலிருந்து பார்த்தீங்கன்னா போத்துகள் கிளம்ப ஆரம்பிக்கும், இதுலேருந்து நமக்கு காய் வருதா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி விடலாம், எப்படி தான் வருதுங்கிறத ரிசல்ட்டை பார்த்துருவோம் அப்படின்னு தான் இது பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க விதை கரணைகள் எல்லாம் வெட்டி
எடுத்து கொண்டுட்டு போய் அங்க போட்டுட்டு நம்ம பாய்ஸ்க்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். நாம எடுத்துட்டு வந்திருந்த கொஞ்சம் செடிகளையும் ஃபுல்லா நட்டு விட்டுட்டேன். இப்ப பாத்துக்க இந்த பெரிய பெரிய பேக்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளான்ட் எல்லாம் என்ன மாதிரி செடி வளரும் தெரியுமா? இத பார்த்த உடனே சூப்பரா இருந்தது. இதோட பேர் எனக்கு சீரியஸா தெரியல, விக்கிறப்ப அந்த வாங்குறப்ப ஏதோ சொன்னாங்க ஆனா வந்துட்டு அது மறந்துட்டேன். இதோட போட்டோ வேணா சைட்ல போடுறேன் பாருங்க, அதை பார்த்துட்டு இதோட பிளான்ட் என்னன்னு மறக்கா இந்த பிளான்டோட பேர் என்னங்கிறத மறக்காம கமாண்ட்ல தெரியப்படுத்துங்க. போய் கொடி மாதிரி ஏறி போய் அதுக்கு படர்றதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகா பூக்களை தொங்க விட்டுக்கிட்டு சூப்பரா இருக்குது. அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் எல்லாம் மதர் பிளான்ட் எல்லாம் நிறைய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி இங்கேயே அதை வளர்த்தி இங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல அந்த கல்லுக்கட்டு வேலைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லா கிளீன் இல்லாம பர்ஃபெக்டா இந்த என்ன சொல்றது அந்த இது கசகசன்னு பில்லு முளைச்சு அந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்த செடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பூக்களை தொங்க விடுற செடி, இதுல இங்க ஒரு பூ இருக்கு, இந்த ஒரு பூ காய்ச்சி முடிஞ்சிருச்சு, இங்க ஒரு பூ வந்திருக்கு, அடுத்தது பாருங்க இங்க ஒரு பூ வருது வரப்போகுது, சூப்பரா இதெல்லாம் தரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. எஸ்டேட் பசலையும் கொஞ்சம் இன்னும் மேல நான் மரத்து மேல ஏத்தி விடணும், மேல இருந்து தொங்குற மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஆனா இப்ப நம்ம பாய்ஸ் எல்லாம் அங்க இருந்து மேல ஏத்தி விட்டு அங்க இருந்து இப்ப கீழே இது வரைக்கும் தொங்கிட்டு இருக்காங்க. இவனுங்களை எல்லாத்தையும் எடுத்து மேல அந்த கிளையிலே ஏத்தி விட போறேன். ஏத்தி விட்டு அங்க கொஞ்சம் இதை சுத்தி விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் அங்க இருந்து தொங்குவாங்க, அப்ப அழகா இருக்கும் இந்த இடம். அந்த மாதிரி தான் இந்த எஸ்டேட் பசலையே ரெடி பண்ணணும். வண்டு என்னடா டே வண்டு முடியா, பிஸ்கெட் தின்னுட்டு சோறு சாப்பிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறேன், உனக்கு என்னப்பா எந்த வேலையும் செய்யலைன்னாலும் கூட உனக்கு சோறு வந்துடுது, எல்லாமே கிடச்சிருது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாட்டாம. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து கல் உயரத்தை ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு இதுக்கு மேலே வைக்கிறதெல்லாம் ரெட்டை வரி வைப்பாங்க. இது வரைக்கும் ஒத்த வரி வச்சு மண்ணு கரைச்சி விட்டு அந்த கேப்பெல்லாம் மண்ணு இது பண்ணி கரெக்டாக இது பூசி இது ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த இது வரைக்கும் வச்சு மண்ணு கரைச்சி விட்டு வேலையை முடிச்சிருவாங்க. இதுக்கு மேலே வைக்கிறது எல்லாமே ரெட்டை வரி வச்சு ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு பூசி மேலே அந்த கரை மாதிரி போட்டுருவாங்க. ஜம்முன்னு இந்த இடத்த ரெடி ஆகிடும். இந்த சைடில் இந்த ஓட்ட ஓட்ட ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே சிமெண்ட் போட்டு பூசி நீட்டாக எல்லாத்தையுமே பூசி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சூப்பர்னா பேர் விதைக்கரணை கேட்டவங்களுக்கு சோ உரிச்சி கரணைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் இதுக்கு மேலே எங்கள் அப்பா நான் எல்லாம் மாற்றி வெட்டணும். அதே மாதிரி மல்புரி குச்சி எடுத்து வச்சு தான் அங்கே இருக்கு, அதையும் வெட்டி இன்றைக்கி பேக்கிங் போட்டி ஆகணும். நம்ம பாய்ஸ் எல்லாம் இன்றைக்கி இவனுங்க என்ன ஜாலியாக இருக்கானுங்க பாருங்க, இவனுங்களுக்கு என்னப்பா சாப்பிட்டு முடிச்ச உடனே வே மரத்து நிழல் வந்துடுது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஏன் பாய் ஆ நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நான் அந்த படத்தில் வெட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய பாய்ஸுக்காக இதெல்லாம் வெட்டிட்டு வந்து கட்டி அதே மாதிரி நம்ம பாய்ஸுக்கு வெட்டினதை எல்லாம் எடுத்து வந்து கட்டி விட்டு எல்லாம் இறக்கி விட்டு அந்த பாய்ஸும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இந்த பாய்ஸும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நம்ம கிடா பாய்ஸும் முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். அதான் இங்கே பாருங்க வேலும்பு கூட தான் கிடக்குது, மேலெல்லாம் சூப்பரான விளையாச்சும் கொட்டியாச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சுது. இப்போ மணி என்ன ஆகுது தெரியுமா, 10:30 ஆகுது. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ஜில்ஜங் ஜக் அங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பெரிய பசுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேச்சலுக்கு போயிடுச்சு, மேச்சல்லேருந்து இப்போ பிடிச்சிட்டு வந்து தண்ணி கட்டி இங்கே கட்டுவாங்க, அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியெல்லாம் அங்கே போயிடும் மேச்சலுக்கு போயிடும். நம்ம பெரிய பாய்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, எல்லாம் பட்டையை கரண்டுட்டானுங்க. ஏன்னா அந்த அவனுங்க அவுத்து விடுவோம், இந்த குச்சி அவுத்து விட்டா அதையும் அதை கரண்டு சாப்பிட்டுருவானுங்க. ஆனால் இப்போ அவுத்து விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அவனுங்களே லூஸ் பண்ணி. என்ன முனி என்னடா யூரின் போயிட்டுருக்க, வா தலைவா என்ன பார்த்தியா நீயே, வந்து கரெக்டாக அட்டனன்ஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும். வெரி குட். இப்போ நம்ம குட்டி பாய்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே அடைச்சாச்சு, தனியாக அவங்கள தனி ஏரியாவில் அங்கே வச்சாச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்கள ஏன்னா இங்கே இது கூடயே சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா நம்ம காலையில் ஒரு வாட்டி உள்ளே இறக்கி விட்டு தனியாக பால் கொடுக்கறதுக்கு தாயாட்டுக்கிட்ட விடுவோம், அதே மாதிரி சாயந்தரம் தான் இனிமேல் வந்து தாயாட்டுக்கிட்ட விடுவோம். ஆனால் மேலே இருக்க குட்டி பாய்ஸ் எல்லாம் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. குட்டி பாய்ஸ் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேரல் கட்டில் எல்லாம் வச்சு ஓகே இதுக்கு மேலே இவங்களுக்கு இந்த இடத்தையே ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஓ மை காட், இன்னைக்கு நம்ம வந்து டோனியை எடுத்துகிட்டு வர போகிறோம். டோனி வந்து சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 15 நாளாக நம்ம டோனியை சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இனிமே வந்துட்டு நம்மளோட வீலாகுவதில் வந்து வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் நான் இருக்க போகுது, எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சூப்பராக இருக்க போகுது. இனிமேல் வேற லெவல் கண்டென்ட்லாம் நான் அதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம டோனி யாரு என்னங்கிறத எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு போய் டோனியை நான் சர்வீஸ் எடுத்து வர போகிறேன். ஹே பாய்ஸ்.
இங்கே நான் நாலு பேர் சூழ்ச்சிருக்கானுங்க அங்கே 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 எல்லாம் நம்ம பாருங்கள் ட்ரம் ரெடி பண்ணி வச்சது இங்கேயே நம்ம பாய்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சது இங்கே ஒன்றும் அவ்வளோ அடிக்க வச்சிருக்கு இப்போதைக்கு என்ன தேவை இல்லாத காரணத்தினால் ஓ மை காட் கால குத்துது அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கு டேய் அங்கேனா ஒருத்தன் மலாகப்படுத்திருக்க டேய் டேய் தம்பி டேய் ஆ வயிறு உப்பு இப்போ எந்திரிக்குது ஓகே அப்போ அவன் வந்து ஆக்டிவாக தான் இருக்கான் ஓகே ரைட் சரி பாய்ஸ் நீங்கள் எல்லாம் ஜாலியாக குதிச்சுட்டு விளையாண்டுட்டு இருங்க நான் போய் உங்கள் மம்மிங்களெல்லாம் மேலே ஏற்றி விட்டு தேனிகளை சாப்பிட வைக்கிறேன் குடிச்சாலே வயிறு நல்லா நப்பிக்கிட்டே இருக்குது நல்லா உப்பிக்கிட்டு இருக்குது ஆ தண்ணியும் குடிச்சு தினியும் தின்னு முடிச்சிட்டேன் மேலே கதவை திறந்து விட்டு வர இருங்கடா இறக்கி ஏற்றி விட்றேன் ஓகேவா டே கிளி கிளி எங்கேயும் முட்டை வச்சுருக்கே கிளி கிளியா எது முட்டை கிட்ட வச்சா கிளி ஏன்டா பிச்சு ஆ சரி இங்கே வா டேட்டு இங்கே வா உனக்கு ஒன்றும் பண்ணலப்பா ஹாய் ஹாய் சாம் எப்படி இருக்கீங்க இந்த உலகம் பிடிச்சிருக்கா உங்களா சட்டி தலையிடுங்களா நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிறியா என்ஜாய் பண்ணு நான் உன்னை ஜாலியாக பார்த்துக்கிறேன் சரியா கத்தக்கூடாது கீவ் கீவ் கீவுன்னு பெச்சாலி மாரி இங்கே நம்ம கிளியை புட்டுற முட்டை ஏ கிளியை புட்டுற உன ஒன்றும் பண்ணல நீ முட்டை விட்டுருக்கியோ இல்லையான்னு மட்டும் சொல்லு எங்கே விடுற எங்கே பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது கிளியே ஏன்டா பூஜ்ஜு ஏன் வருவாங்க இரு உங்கள் மம்மி இப்போ வருவா மேலே ஏற்றி விட்றேன் ஏய் கத்தாதராடி இரு உங்கள் மம்மி ஏற்றி விட்றேன் திறந்து வேற வச்சுட்டு நம்ம பாய்ஸ் வந்தோன்னே இதில் தான் மூக்கு விட்டாட்டுவானுங்க டேய் வாடா வாங்கடா 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 டேய் ஓடியாங்கடா ஓடியாங்கடா நான் வேறு டோனியை வேறு சர்வீஸ் எடுக்க போகணும் போகலாம் 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 போங்க ஓடியா ஓடியா எல்லாம் ஜம்ப்பு தான் ஹை ஜம்ப் போடுறாங்க வேறு லெவலு பாய்ஸ் வாங்க 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 போமா போமா பாட்டிமா போ 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 ஏய் டீமு லீடரு நீயே இப்படி பண்ணினா என்ன அர்த்தம் டேய் ஏன்டா இதெல்லாம் தண்ணி கீழே ஊற்றுறீங்க வந்து இங்கே ஒரு தேடுதல் வேட்டையை போட்டே ஆகணும் நம்ம பாய்ஸுக்கு ஏதாவது திறந்துருக்குதா திறந்துருந்தால் அதிலிருந்து மூக்கை விட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்து பண்ணுறதே வேலை ஆ டீம் லீடரு கருவாச்சி கருவாச்சி டேய் ஓட்டு எல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஆ என்னப்பா இரு உங்கள் மம்மியை ஏற்றி விட்றேன் நீயா நீயா எல்லாம் இங்கே இருக்கிற ஓடு அங்கே நீ உள்ளே ஓடு நீ உள்ளே ஓடு எங்கே இன்னொருத்தன் மண்டையில் போட்டு வச்சுவேன் டேய் மண்டையில் போட்டு வச்சவனே வாடா இங்கே டேய் வாடா இங்கே மண்டையில் போட்டு வச்சவனே ஓடியா ஓடு நீலாம் வெளியில் இருக்கவன் வேற 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 யார் 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 மாதிரி இருக்கா இங்கே ஒருத்தன் யார் ஒளிஞ்சிருக்கா ஓகே நீ காலில் போட்டு வச்சவன் பின்னாடி காலில் பின்னாடி காலில் அங்கே இருக்காங்க உன் மம்மி வெளியே இருக்காடா டே டேய் வாடா டே இங்கே வா ஓடியா 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 நீ அங்கே போயிடலாம் வா நீ ஒத்த குட்டி ஊட்டியா 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 இங்கே இருந்துரு வெளியா நீ வெளியில் தானே முன்னாடி பின்னாடி காலில் லெஃப்டா தோபர் இங்கே தான் இருக்கா உங்கள் மம்மி இவன் தான் அடுத்தது வேற என்ன யாராவது உள்ளக்குள்ளே ஒளிஞ்சு கிழிஞ்சு ஏய் எவனாவது இருக்கீங்களாடா நீ எது ஒளிஞ்சிருக்கீங்களாடா டேய் ஏய் தம்பிகளா இங்கே எதுவும் ஒளிஞ்சிருக்காதீங்க அப்புறம் வாழ்வாள்னு கத்துனாலும் நான் வரமாட்டேன் நான் டோனியை கூப்பிட்டு வர போகிறேன் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாய்ஸ்க்கு பாய்ஸ் எல்லாம் மேலே வந்து வெட்டி கட்டின சி வெட்டி கொட்டின சூப்பர் நேப்பீரை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக இங்கே ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறாங்க நாம் என்ன பண்ண போகிறோம் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் வேலைகள் நிறையா சுற்றி நடந்துகிட்டு இருக்கு அதனால் ஓகே நாமளும் போய் நம்ம டோனியை எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் சூப்பர் நேப்பர் கட் பண்ணி ஆகணும் விதைக்காரனை மல்பெரி கட் பண்ணணும் பேக் பண்ணணும் அதை எடுத்துகிட்டு போய் போடணும் வெயிலும் பார்த்தீங்கன்னா வச்சு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி வெயிலில் நல்லா இப்படி வெயில் அடித்தாலும் நாங்கள்லாம் வேலை செஞ்சு உங்களுக்காக உழைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா என்ன பண்ணுறது சரி ஓகே இப்படி பதிவு இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிய வரும் ஏதோ சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஏதோ சஜஷன் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்காக தானே நானும் பண்ணுறேன் வீடியோ பண்ணுறேன் யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் போது இதையும் பண்ணலாம்ல ஓகே சரி ஓகே கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் டோனியோடு சந்திப்போம்